பிரிட்டிஷ் ஏன் இந்தியா விட்டு ஆகஸ்ட் 15th வெளில போனாங்க, அண்ட் ஒன் மோர் எதற்காக ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேவா இந்தியாவுக்கு அறிவித்தாங்க, ஏன் பாகிஸ்தான் தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து ஆகஸ்ட் 15th ஆகஸ்ட் 14th ஏன் சேஞ்ச் பண்ணாங்க, மவுண்ட் பேட்டன் எதுக்காக ஆகஸ்ட் 15th 1947 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ எதுக்காக தனியாக வந்து அழுதாரு, எப்படி ஏன் எதுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு கிளம்பினாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் மொட்டை மாடி கார்த்திக் ராஜன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு மை ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 15th 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரம் கிடச்சிது. ஓகேங்களா, சுதந்திரம் கிடச்ச அன்னைக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து மவுண்ட் பேட்டன் வந்து அவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அவர் தான் பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஓகேங்களா, அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து 1947 ஆகஸ்ட் 15th வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியா விட்டு போகலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின் கேட்குறாங்க, எதனால் வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் 15th ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இந்தியா விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆகஸ்ட்டாக செப்டம்பரான்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தேன், ஆகஸ்ட் 15th ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா 2 இயர்ஸ் சரண்டர் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, 2 நியூக்ளியர் பாம் வந்து ஜப்பான் மேலே போட்டு ஜப்பானை வந்து சரண்டராக செய்கிறாங்க பிரிட்டிஷ். ஓகேவா, ஸோ அது என்னைக்கு நடந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 15th 1945, இப்போ நடக்கிறது ஆகஸ்ட் 15th 1947. ஸோ 2 இயர்ஸ் ஆனிவர்சரி, அது வந்து ஆனிவர்சரியாக அவர் சொல்கிறார், 2 இயர்ஸ் ஆனிவர்சரி ஆஃப் ஜப்பான் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீடியர் சொல்கிறாரு. ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் டேட் அண்ட் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15th 1947 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லி அறிவித்து அவங்க கிளம்புறாங்க பிரிட்டிஷ் இந்தியா விட்டு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானும் நம்மளும் ஒன்றா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் டிவைட் ஆன எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, பாகிஸ்தான் வந்து தன்னோட நம்மளுமே பாகிஸ்தானுமே வந்து தன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாம்பை வந்து ஆகஸ்ட் 15th தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக அறிவித்தோம் 1947. அப்போ 1948 அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14th தான் வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரில. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 14th வந்து அவங்களோட ரம்ஜான் பண்டிகை இருக்கு இல்லையா, அது வந்து 27th டே ஆஃப் ரம்ஜான். ஸோ அதனாலையுமே வந்து அவங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எதனால் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரில. ஆனால் வந்து ஆகஸ்ட் 14th கன்வெர்ட் பண்ணிட்டாங்க 1948. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மி ஜென்ரல் அவர் பேர் வந்து ஃபௌஜி அக்பர்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, சுதந்திரம் கிடச்ச உடனே 1947 ஆகஸ்ட் 15th வந்து டெல்லி ஃபுல்லாக மேசிவ் க்ரௌடாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நேருவையும் காந்தியுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து புகழறாங்க, உங்களை தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம், எனக்கே ஒரு புதிரான விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மவுண்ட் பேட்டனை வந்து இந்தியன்ஸ் வந்து போய் சேர் பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மவுண்ட் பேட்டனை வந்து அழுத அந்த சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இப்போ இண்டிபெண்டன்ஸை கிடச்சினோடனே நேரு போய் நேரு தான் ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இல்லையா, அவர் போய் என்ன பண்ணணும், பிரிட்டிஷோட ஃப்ளாகை இறக்கிட்டு இந்தியாவோட ஃப்ளாகை வந்து ஏற்றணும். அப்போ வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் அவங்களோட ஃப்ளாகு, யூகே ஃப்ளாக் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷோட ஃப்ளாகு, அதை வந்து இறக்கிட்டு இந்தியாவோட ஃப்ளாகை ஏற்றணும். அதுக்கு வந்து நேருக்கிட்ட போய் மவுண்ட் பேட்டன் வந்து அந்த எங்கள் ஃப்ளாகை மட்டும் கொஞ்சம் இறக்காமல் இருக்கிறீங்களா நேரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஏன்னா இறக்குனீங்க அப்படின்னா எங்களோட பிரிட்டிஷோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏதோ சம்திங் ஏதோ எங்களுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இது ஒரு ஃபீலிங்கில் இருக்கும், அது மட்டும் இறக்காமல் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அந்த ரெக்வஸ்ட்மே அக்செப்ட் பண்ணி நேரு வந்து நான் இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாது, நான் இறக்க மாட்டேன், உங்கள் எதிர்க்கே வந்து உங்களை ஃப்ளாகை இறக்கி உங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஃபங்க்ஷனில் வந்து மவுண்ட் பட்டன் அந்த குயின்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. அவர் வந்து எழுதியிருக்கார் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்பைரிங் டே அண்டு ரிமார்க்கபிள் டே இன் மை லைஃப் இன் மை ஓல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1947 ஆகஸ்ட் 15th நம் இந்தியாவோட சுதந்திர நாள் அதை வந்து அவர் வந்து அவர் புக்கில் எழுதியிருக்காரு. இப்படி ஃபைனல் ஒன் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ட்ரூத்து கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஏன் நம்ம இந்தியா விட்டு போனாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிகாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் காந்திஜியாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸ் நேர் எல்லாமே வந்து ஃப்ரீடம்காக நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணாங்க, அதனால தான் பிரிட்டிஷ் வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்படி போயிருந்தால் அவங்க 200 வருஷமாக ஒரு 100 வருஷத்துக்கு போயிருக்கலாம், 150 வருஷத்துக்கு போயிருக்கலாம், இல்லை 50 வருஷம் கூட போயிருக்கலாம், 200 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஸோ இன்னொரு உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இவங்களை பார்த்து பயந்து காந்தி பார்த்து என்ன அகிம்சை வேலை இவ்வளோ போறாரன்னு சொல்லிட்டு அப்படி கூட அவங்க வந்து போயிருக்காங்க. ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து 6 வருஷம் வந்து பிரிட்டிஷ் வந்து தங்களுடைய பொருளாதார ரீதியாக எல்லாத்தையுமே செலவு பண்ணி இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா, இந்த 6 வருஷம் வந்து அந்த வேர்ல்டு வார் 2லேயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரி வந்து இனிமேல் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், க்ரோஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இவங்க வந்து நம்மளை வந்து இனிமேட்டு இவங்கள வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வேறு வந்து நம்மள்ட சில ஒருத்தவங்க வந்து சண்டை போடுறாங்க, ஒருத்தவங்க வந்து அகிம்சை வழியிலே போராடுறாங்க, இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்டு போனது. ஓகேங்களா, அண்ட் அவ்வளோதாங்க. அண்ட் ஒன்ஸ் மோர் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மொட்டை மாட்டி கார்த்திகராஜன். இதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு புதுசாக இருந்துச்சுப்பா இந்த 5-4 விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸ்டே டியூன் அண்ட் பை, சேவ், டேக் கேர்.